ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பஜார் போயிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே 100 ரூபா 150 ரூபா தான். அதெல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான். 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா ஒவ்வொன்றும் வந்து இப்படி இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக லேடிஸ் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த தோடு செயின் இதெல்லாம் வந்து வளையல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக பஜாருக்கு எல்லாமே வருவாங்க. ஏன் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். ஒரு பொருள் வாங்கினா நம்ம 4-5 கடைக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் பஜாரில் வந்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சி 10 ரூபாலேருந்து 1000 ரூபா வரை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து மக்கள் கூட்டம் வந்து எப்போவுமே அலமோதும். இன்றைக்கி கூட்டம் என்னமோ தெரில, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்போவுமே கூட்டம் 5:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் பஜாரில் ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்து என்ன வாங்கணுன்ட்டு சொல்லிட்டு என்ன வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு 200 ரூபா கையில் கொண்டு போவோம். ஆனால் அங்கே போய் அதை தவிர எல்லாமே வாங்குவோம். அதுவும் 500 ரூபாய்க்கு எல்லாமே வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்து தான் ஞாபகம் வரும், ஐயோ இது வாங்கலையேன்னு. அதை தவிர எல்லாமே வந்து வாங்கியிருப்போம். ஆனால் என்ன வாங்கணும்னு நினச்சி போகிற பொருள் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டோம். அதுபோக எக்கச்சக்கமாக நம்ம மாட்டுக்கு அதை பார்த்தோன்னா ஆசை வந்துடும். அதனால தான் அப்படி வைக்கிறாங்க எல்லா இடமே. ஷூவாக பார்த்தாலே நமக்கு ஆசை வரும். 10 ரூபா தானே, 20 ரூபா தானே, 30 ரூபா தானேன்னு நிறைய வாங்கிடுவோம். கையில் 1000 ரூபா கொண்டு போனாலும் சரி, 2000 ரூபா கொண்டு போனாலும் சரி, வேகமாக காலி ஆயிரும். அதான் வந்து பஜாருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப எத்தனை வாரம் நடந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நமக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். கூட்டமாக கொஞ்சம் வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து சீப்பாகவே கிடைக்கும். ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்க சீப்பாக கிடைக்கும். எப்போவா தான் நான் பஜாருக்கு போகுது, சரி இன்றைக்கி சும்மா இருப்போமே போயிட்டு வருவோமோ சொல்லிட்டு சும்மா அப்படி போயிட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. கொஞ்சம் தான் ஆனால் வீடியோ எடுத்தேன், எடுக்க முடியல. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டு. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா 100 ரூபா 150 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். ஒரு வயசு குழந்தைக்கெலாம் 100 150 ரூபாய்க்கெலாம் அழகழகான ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைக்கும். நல்லா உழைப்பும், நீண்ட நாள் உழைக்கவும் செய்யும். பொதுவாக ட்ரெஸ்ஸு கடை தான் அதிகமாக இருக்கும். இப்போ சம்மரில் தோடு செயின் வளையல் எல்லாம் அப்புறம் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. 20 ரூபாய்க்கு பாத்திரம் வச்சுருப்பாங்க. 20 ரூபாய்க்கு பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. லேடிஸ் செட்டு நிறைய வந்து இருக்கும். உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸு நைட்டி எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ வாட்சிங்.